அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஹரிஷ். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் பயங்கரமான விஷயம், கொஞ்சம் சைக்கோத்தனமான கொடூரமான விஷயம் கூட, ஒரு அமானுஷ்யம் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இங்கிலாந்துல ஒரு கிராமத்துல ஒரு வீடாங்க. அந்த வீட்டுல ஆண் குழந்தை இருக்கவங்க இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா பெண் குழந்தைகள் இருக்கவங்க அந்த வீட்டுல இருந்தா கொடூரமா இறந்து போறாங்க, குடி என்ன ரெண்டே நாள்ல. ஆனா ஆண் குழந்தை இருக்க குடும்பம் போனா அங்க ஒண்ணுமே ஆக மாட்டேது. ஏன் அப்படின்னு விசாரிச்சப்ப ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க வந்து மீடியால சொல்லியிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, பெஞ்சமின் பிராங்க் அப்படின்ற ஒரு விவசாயி தனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஆசைப்பட்டிருந்தாரு. ஆனா அவருக்கு பிறந்தது என்னமோ 3 பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து. இதனால பயங்கர விரக்தியா இருந்தவர் தன்னோட மனைவி 4வது தடவை கருவுற்ற போது தனக்கு ஆண் குழந்தை பிறக்க போது கண்டிப்பா பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்து வந்தார். அவருக்கு பெண் குழந்தைனா பிடிக்காது, ஆண் குழந்தைனா பிடிக்கும். அதனால தனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளாவே இருந்தாரு. 4வது தடவை அவங்க மனைவி மாசமானோடனே கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஆண் குழந்தையும் பிறந்துச்சு, ஆனா இறந்து போய் பிறந்துச்சு. இதுக்கப்புறமா அவரு சைக்கோத்தனமா தன்னோட 3 பெண் குழந்தைகளையும் மனைவியும் டெய்லி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த சைக்கோத்தனம் முக்தி ஒரு விஷயம், கொல நடுங்கிற விஷயம் அவங்க சொந்த குடும்பத்தையே பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா பண்ணாரு? அப்படி என்ன பண்ணாரு? ரொம்ப கொடூரமான மூர்க்கத்தனமான ஒரு விஷயத்த பண்ணாருங்க. அடிக்கடி அவர் கனவுல வந்து 4வதா பிறந்து இறந்து போன அந்த ஆண் குழந்தை, நான் இறந்து போனதுக்கு காரணம் உன்னோட மனைவியும் எனக்கு முன்னாடி பிறந்த அந்த 3 பெண் குழந்தையும் தான் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறமா அதையே சொல்லி சொல்லி அவங்க மனைவியும் அவங்க 3 பெண் குழந்தைகளையும் பயங்கரமா துன்புறுத்தினதாகவும் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் நைட் அவங்க எல்லாம் தூங்குறப்ப அந்த மனைவி 3 குழந்தைகள் எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்குள்ளேயே கழுத்தை மட்டும் வெட்டி அந்த தலையை மட்டும் வச்சுட்டு அந்த பெண் குழந்தைகள் மனைவி எல்லாத்தோட உடம்பையும் துண்டு துண்டா நறுக்கி கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் அதையே சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அவங்க தலையை மட்டும் கட்டி வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 3.5 வருஷமா தொங்க விட்டுருக்காரு. இது அந்த ஊருக்குள்ள யாருக்குமே 3 வருஷமா தெரியல. அப்புறம் எப்படிதான் அந்த விஷயம் வெளியே வந்துச்சு? திடீர்னு ஒரு நாள் அந்த சைக்கோ பெஞ்சமின் பிராங்க் தன்னோட வயிற்று பகுதியே அறுத்து தன்னோட குடல்களையே தின்னுட்டு இருந்திருக்கான். அந்த வழியா போனவரு விசித்திரமான சத்தங்களும் அழுகிற சத்தங்களும் கேக்குறதா எட்டி பார்த்தப்போ அவனே அழுதுகிட்டே தன்னோட வயித்துல இருந்து தன்னோட குடல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவரு என்னன்னு வந்து கேக்குறப்போ, என் வயித்துல ஆண் குழந்தை இருக்கான்னு நான் பாக்குறேன்னு சொன்ன உடனே எட்டி பார்த்த மனுஷன் அதிர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறமா போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறான். அங்க உடனே கிளம்பி வர போலீஸ் அறவுற உயிரோட ஊசல் ஆடிக்கிட்டு இருக்க பெஞ்சமின் பிராங்க் அவனை கேக்குறாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, உன்னோட குடலையே எடுத்து நீ ஏன் திங்கிறேன்னு கேட்டப்போ, எனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது, எனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு வித்தியாசமா கத்திக்கிட்டே அவன் இறந்து போறான். இதுக்கப்புறமா அந்த வீட்டுல எது நடந்தாலும் அது ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த வீட்டை இடிச்சுட்டு புதுசா வீடு கட்டுறாங்க, அப்பையும் ஆண் குழந்தைங்க இருக்கவங்க யாரு வந்தாலும் நல்லா இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்கவங்க வந்தா இறந்து போறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த வீடு இருக்க இடத்த தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னைய வரைக்கும் யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போறதுன்னா ஒருவித பயத்தோட தாங்க இருக்காங்க. அடுத்து பிரம்மாண்டமான அமானுஷ்ய கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.